ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நிமிட கதை. விஷு, உனக்கு இந்த தாடி சூப்பராக இருக்குடா, ஜீனியஸ் மாதிரி தெரியற, இப்படியே மெயின்டைன் பண்ணு, சொன்னவள் ரேணுகா, என் உயிர் காதலி. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்றேன். பாராட்டினதுக்கு ட்ரீட்டா, பெரிய கப்பா வாங்குடா, அல்ப மாதிரி 5 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நக்க விட்றாத என்றாள். சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே சிலு சிலுவென்று சாரல் அடிக்க, வர்றியா உள்ள போய் உட்காரலாம் என்றேன். ஏய் இருடா, எவ்வளோ நல்லா இருக்கு, ரசிக்க தெரியாத முண்டமா இருக்கியே, உன்னை போய் லவ் பண்றேன் பாரு என்று கையை பிடித்து இழுத்து சாரல் தெருப்பில் உட்கார வைத்தாள். பிறகொரு நாள், விஷால் முதல்ல இந்த தாடியை எடுப்பா, பிச்சைக்கார மாதிரி இருக்கு. அதே ரேணுகாவை தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா என்றேன். வேணாம், ராத்திரி 12 மணிக்கு பைத்தியக்காரன் தான் ஐஸ்கிரீம் தின்பான். அன்றைய தினம் போலவே சாரல் மழை. ஏய் மழை பெய்யுது, உரைக்கவே இல்லையா என்றார். இல்லை இது நல்லா இருக்கு, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு தெரியும்ல, ஜுரம் வந்து படுத்தா யார் இங்கே அவதிப்படுறது, முதல்ல எழுந்து உள்ளே வா. என்ன ஆச்சு ரேணுகாவுக்கு? வேற ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கும்.